ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தெளிவாக பேச போகிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ₹5000 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாங்கிட்டீங்களா? கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து 18000 கொடுக்குதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 வந்து கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தை வந்து 2017 வந்து செயல்படுத்தப்பட்டது சரிங்களா? அது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள், எப்படிலாம் வாங்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை சொல்றாங்க. கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து முதல் குழந்தைக்கு வந்து 3 தவணை மூலமா அந்த 5000 வந்து வாங்கிக்கலாம். அது மாதிரி தமிழ்நாடு அரசு 18000 கொடுக்குது. இந்த மத்திய அரசு வழங்குற 5000 வந்து யார் யாரெல்லாம் வாங்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதும் தெளிவாக 1 by 1 சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் வாழற ஏழை எளிய தாய்மார்களுக்கு வந்து முதல் குழந்தை பெறுறப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் அதாச்சும் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா வந்து குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து செய்யறதுக்கும் அவங்களுடைய உடல் நிலைமை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கும் மத்திய அரசால் வழங்கப்படுற ஒரு நிதி உதவி அப்படின்னு சொல்லாங்க. இது பிரெக்னன்சி லேடிஸ்க்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தை பெற்ற பிறகும் இதை வந்து வாங்கலாம் சரிங்களா? அதனால வந்து இது ஓரளவு வந்து நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் வந்து பயன்பெறும் அப்படின்னா வந்து ஏழை எளிய குடும்ப பெண்கள் மட்டும் தான் பயன்பெற முடியும். இதை வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர்ல இருக்கவங்க இவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப எலிஜிபிள், அதாவது வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா? இது வந்து 3 தவணையில மொத்தம் 5000 கொடுப்பாங்க. நீங்க பிரெக்னென்ட் ஆன உடனே அங்கன்வாடி மையம் இருக்கலாம், அதாவது பால்வாடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க போயிட்டு பதிவு செஞ்சுக்கணும். பதிவு செஞ்ச வந்து முதல் தவணை அவங்களுக்கு வந்து 1000 வந்து கொடுப்பாங்க. கருவுற்ற காலத்துல மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனைகள் குறைந்து ஒரு பரிசோதனையாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்றப்போ அங்க வந்து 2000 மறுபடியும் போடுவாங்க 2வது தவணையா. குழந்தை பிறந்த பிறகு அதனை பதிவு செஞ்சு பிசிஜி, ஓபிவி, டிபிடி அது மாதிரி தடுப்பூசிகள்லாம் வந்து போட்ட பிறகு அது போட்ட அந்த விஷயத்த வந்து காட்டுறப்போ 2000 வந்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பிரதமரோட தாய்மை வந்தன திட்டத்தின் கீழே பயன்பெற்றவர்கள் வந்து மருத்துவமனைகளில் வந்து பிள்ளை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க. நிச்சயம் தாய்மை வந்தன திட்டத்தின் கீழே பயன்பெற ஒரு சில ஸ்கீம்லாம் இருக்குங்க. அதாவது நீங்க பிரெக்னென்ட் ஆன உடனே அங்கன்வாடியோ போயிட்டு அது வந்து சுகாதார நிலையத்தில் வந்து பண்ணிடணும். இதில் கொடுக்கப்படும் இனப்படிவு வந்து 1A வந்து தங்களுடைய அனைத்து விவரங்களையும் இப்போ வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, வீட்டுக்கு என்ன வேலை செய்கிறாங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, ரெண்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு எல்லாமே வந்து அதில் அட்டாச் பண்ண, உங்களுடைய ஃபோன் நம்பரு, ஆதார் எண், இதெல்லாமே எழுதி அவங்ககிட்ட கொடுத்துடணும். அப்போ வந்து அந்த அங்கன்வாடியில் இருக்கவங்க என்ன அப்படின்னா வந்து அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வந்து அதை வந்து பதிவு செய்வாங்க. அதை பதிவு செஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து விழும். இன்னும் குறிப்பிட்ட நாள் கழிச்சு இன்னொரு அமௌண்ட் வந்து விழும் சரிங்களா? முதல் அதாவது 5 மாதத்தில் வந்து 1000 விழும், 6-7 மாதத்துல இருந்து 1000 விழும், லாஸ்ட் பிரெக்னன்சி கழிச்சு 3000 வந்து கொடுப்பாங்க. அதாவது தாய்மை வந்த திட்டத்தை பத்தி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த திட்டம் வந்து நீங்க பதிவு செய்யாம இருந்தீங்க அப்படின்னா வந்து நிதி உதவி வந்து பெற கொஞ்சம் கஷ்டம். பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் அதை வந்து ஓரளவு பெற முடியுங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க தான் பார்த்து நீங்க தான் வாங்கிக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்து நிச்சயம் தெரிஞ்சு அதை வந்து பயனடைவீங்க நம்புறேன் சரிங்க. ஒருவேளை ஒரு சில பேருக்கு வந்து கருக்கலைவு, ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை இறந்து அதாவது பிறக்கிறாங்களா அவங்களும் அந்த ஸ்கீம்ல வந்து திட்டம் பெற முடியும் நிச்சயம்ங்க. அது தவணை வந்து அதாவது உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஃபர்ஸ்ட் தவணை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து 2வது தவணை 3வது தவணை வாங்க முடியல அப்படின்னா வந்து அடுத்த குழந்தை பெற்றுக்கிறப்ப வந்து அந்த தவணை வந்து வாங்கலாங்க. நீங்க அந்த 5000 ஸ்கீம் வந்து உங்களுக்கு இதுவரையும் தெரியல அப்படின்னா வந்து நிச்சயமாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, அங்கன்வாடி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரதமரின் தாய்மை வந்தன திட்டம்ன்றது வந்து ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லுவான். அந்த பதிவு வந்து நீங்க செஞ்சு கொடுத்த உடனே அதுல வந்து முதல் தவணை வந்து முதல் பதிவு அப்போ உங்களுக்கு முதலாவது நிதி உதவியை பெறுவதற்கு தாய் சேய் பாதுகாப்பு அட்டையில அதாவது MCP கார்டில் பெண்ணோட கணவரோட அடையாள சான்று, பேங்க் புக்கு, அஞ்சலக கணக்கு இதெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் சரிங்களா? 2வது தவணை செலுத்துறதுக்காக இதில் என்ன பண்ணாலும் குழந்தையோட பிறப்பிற்கு முந்தைய பரிசோதனைகள், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதோட ஜெராக்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுக்கணும். 3வது தவணை பெறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்து குழந்தைக்கு முதலாவது தடுப்பூசி எப்போ போட்டிருக்கீங்களோ அதை பற்றின அந்த ஸ்கீம்லாம் அவங்ககிட்ட காப்பணும். அதை வந்து 1IC அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த அப்புறம் தான் இந்த காசு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னா வந்து அங்கன்வாடியில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.